ஹா கேஸ் வெல்கம் பேக் டு பிஜி டேட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போதைக்கு நம்ம டிஸ்னியில இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டே கிடைச்சிருக்கு டிஸ்னி பிளேஸ்க்காக அதே என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டர் மேனுக்காக தனியா ஒரு சீரிஸை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஃபிஷியல் தான் எந்த விதமான லீக்கும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஃபிஷியலான நியூஸ் தான் நிறைய பேர் நம்மளும் நினைச்சா அதுதான் சொல்றேன் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்க்கு ஹைலைட்டா இந்த சீரிஸ்ல நம்ம வாண்டாதுக்கு அப்புறம் விஷன் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்கு அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க இல்ல அதுக்கான ஆன்சர் எல்லாமே எந்த வீடியோ இருக்கு ஒரு ஆர்ஜின் இருக்கு சேனலுக்கு சொந்தங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு

பட் இந்த சீரீஸ்ல தான் மறுபடியும் நம்ம வாண்டா ரிட்டன் ஆக போறாங்களாம் விஷனுமே இந்த சீரீஸ்ல ரிட்டன் ஆக தான் போறாராம் அது மட்டும் இல்லாம வண்டர்மேனோட அந்த பிரெயின் ஃபார்மேஷனை எடுத்து டெம்ப்ளேட்டா வச்சு தான் நம்ம விஷனோட பிரெயினை உருவாக்கி இருப்பாங்க காமிக்கல சோ அதனால வண்டர்மேனுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நம்ம விஷனுக்கும் பிடிக்கும் சோ அதே மாதிரி வண்டர்மேனுக்கு வாண்டாவை பிடிக்கும் ஸ்கேல் வச்ச பிடிக்கும் சோ அதனால தான் நம்ம விஷனுக்கும் ஸ்கேல் வச்ச பிடிக்கிற மாதிரி காமிக்ல காமிச்சிருப்பாங்க சோ அதே அப்படியே மூவில வருமானு கேட்டினா கண்டிப்பா வர போறது இல்ல ஆனா இப்போதைக்கு என்ன லீக்ஸ்னா சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் விஷன் இருக்கல்ல அவர் இப்போதைக்கு மறுபடியும் பழைய

ஸோ அதனால முன்னாடி என்ன நினைச்சு நம்ம யாருங்கிறதுனா அவருக்கு ஞாபகம் இருக்கு பட் எமோஷன் இல்லை ஸோ எமோஷன் தானே லவ்வும் ஸோ அதனால அவர் வாண்டாவை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வாண்டா இருக்காங்களா அவங்க மல்டிவாச மனசுல செத்த மாதிரி காமிச்சாலுமே அவங்க உண்மையிலேயே சாவல ஸோ அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்களாம் அவங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிடுச்சு கிட்ஸ்னா இருக்காங்களா எஸ் வாண்டாவோட குழந்தைகள் பில்லியன் டாமி அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு இல்யூஷன் மாதிரி தான் அவங்கள தேடி இதுக்கப்புறம் நம்ம ஓட வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடுவான் ஸோ அதனால இருக்கவங்களை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தேடி திருப்புவாங்களாம் ஏன்னா விஷன் ஒன்று தானே அலைவா இருக்காரு மல்டிவர்ஸா மனசுல விஷனை பத்தி அவ்வளவு பேசிட்டு கூட மாட்டாங்க இத்தனைக்கு விஷன் அதே உலகத்துல தான் வாண்டா இருக்க அதே உலகத்துல தான் இருக்காங்க சோ அதனால இப்போதைக்கு வாண்டா இந்த சீசில காமிக்கும் போது விஷனை தேடி போவாங்க விஷனை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாண்டாக்கு இன்னொரு விஷயமே தெரியுதா அது என்னன்னா விஷனுக்கு எமோஷன் இல்லைங்கிறது ஏற்கனவே இந்த விஷனுக்கு எமோஷன் இருக்கும் சோ அதனால தான் வாண்டாவையும் பிடிச்சிருக்கும் பட் இப்போதைக்கு எமோஷன் இல்ல சோ அதனால மறுபடியுமே நம்ம விஷனுக்கு எமோஷனை கொண்டு வரணும்னு சொல்லி தான் வண்டர்மேனை மீட் பண்ணுவாங்களாம் பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிக்கல வண்டர்மேனோட அந்த பெயின் டெம்ப்ளேட்டை தான் எடுத்து

சீரீஸோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான் எஸ் ரொம்ப சீரியஸானா போக போகிறது இல்லை காமெடி தான் இதோட மெயின் தீமே அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் வாண்டா கண்டிப்பாக வந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி மல்டிவாசா மேட்ஸில் பட்ட பாடே போதும் தான் நினைக்கிறேன் ரொம்ப கெட்டவங்களா மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுறக்கூடாது அதான் சொல்கிறேன் ஆக மொத்தம் இதுதான் இந்த சீரியஸோட பிளாட்டு இந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வாண்டா விஷயனோட சீக்குவல் மாதிரி தான் பட் ஏன்னா இந்த சீரிஸில் மெயின் கேரக்டர் இருக்க போகிறது வண்டர் மேன் அதுக்கப்புறம் தான் வாண்டா விஷயம் தான் அகேன் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மை டைம் டிஷன் இருக்குல்ல உங்களுக்கே தெரியும் அவர் மிகப்பெரிய லீக்கர் சோ அவர் இப்போதையும் ஒரு லீக் பண்ணியிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வாண்டா எலிசபெத் தோல்சன் ஆர்வலுக்காக ஒரு ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட அதாவது இந்த சீரியஸோட ஷூட்டிங் அடுத்த வருஷம் தான் நடக்கும் நான் இப்பதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கே ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் தான் வாண்டாவில் நடிக்க முடியும் சோ அதுமே கூட சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் வாண்டா இந்த சீஸ்ல இருக்க போறாங்கிறத ரைட் இருந்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காரு இந்த மைட் டைம் டிஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வாண்டாவுக்கு தனி மணி ப்ராஜெக்ட் கிடைக்குமா எஸ் ஃபர்ஸ்ட் வாண்டா இந்த சீஸ்ல வந்துருவாங்களா இந்த சீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா வாண்டா சாவல மல்டிவர்ஸ் மனசுக்கு அப்புறம் அவங்க அந்த டார்க் ஹோல் புக்கை அழிச்சிட்டு அவங்களும் உயிரோட தான் இருக்காங்க பட் இந்த முறை அவங்க ஒரு ரெடப்ஷனை தேடி போக போறாங்க கெட்டவங்களாம் மாறிட்டாங்க பட் மறுபடியும் நல்லவராக மாறதுக்காக அவங்க ட்ரை பண்ண போறாங்க அவங்களோட பழைய விஷனை மறுபடியும் எடுக்கலான்னு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீஸ்ல கொண்டு போவாங்களாம் இந்த சீஸ் முடிஞ்சோடனே அடுத்து வாண்டாக்கு தனி சோல பார்ட் அதுல என்ன விதமான கதை அவங்க சொல்லலாம் ஹவுஸ் ஆஃப் சொல்லலாம் எக்ஸ்மனை உள்ள கூட்டு வந்து எக்ஸ்மனும் வாண்டா ஒன்னா சேர்ற மாதிரி வரலாம் அந்த மாதிரி எக்க எக்கச்சக்க ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது அந்த சோழ மூவிஸில் பட் அதை பத்தி இன்னும் அவ்வளோவா லீக்ஸ் வரல இந்த சீரீஸை பத்தி தான் இப்போதைக்கு லீக்ஸ் நிறையாவே வந்திருக்கு ஸோ இதுபடி இந்த சீரிஸை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா திருக்கினே சொன்ன மாதிரி வாண்ட விஷனோட சீக்வல் தான் இது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுமே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டர்மேனோட ஆர்ஜின் தான் என்ன இவரோட பவர்ஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும் இல்லை அதுக்கு ஆன்சர் என்னென்னு பாத்தீங்கன்னா வண்டர்மேன் இருக்கல இவருக்கு பவர்ஸ் எப்படி கிடைக்கும்னா ஒரு அயானிக் ரேடியேஷன் இவர் மேலே பட்டதாக தான் கிடைக்கும் ஸோ அந்த ரேடியேஷனே எப்படி படணும்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பேரன் சிம்மோ இருக்கல அவரால் தான் ஸோ அவர் தான் அந்த அயானிக் ரேடியேஷனை நம்ம வண்டர்மேன் மேல தள்ளி விட்டுருவாரு அவனோட உண்மையான பேரு சிமோன் வில்லியம்ஸ் அந்த மாதிரி ஒரு சிமோன் வில்லியம்ஸா இருக்கும் போது பேலன்ஸ் இம்மோ அவர் மேல அந்த ரேடியேஷன் எல்லாம் தள்ளி விட்டனால இவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும் கிட்டத்தட்ட நம்ம அழுக்குமாரி தான் இவருக்கு டியூரபிலிட்டி அதிகமாவே இருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு ஸ்பீட் இருக்கு ரிஃப்ளெக்சஸ் இருக்கு எக்கச்சக்க பவர்ஸே இருக்கு அவரால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வெயிட் லிப்ட்னா பண்ண முடியும் நம்ம ஹல்க் அதுக்கப்புறம் தோரோட கம்பேர் பண்ற அளவுக்கு இவரால் வெயிட் லிப்ட்னா பண்ண முடியும் அதுக்கப்புறம் மார்வலே ரொம்ப ரொம்ப சூப்பரான சூப்பர் ஹீரோஸ் அதாவது பவர் ரொம்ப அதிகமா இருக்க சூப்பர் ஹீரோஸ்ல கண்டிப்பா இவருமே வருவாரு ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இவருக்கு இருக்கு பட் பட் அது மோஸ்ட்லி அந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயமான இருக்காது எல்லாமே ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸிகியூஷனரே இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு மாரல்ல இருக்க எக்ஸிகியூஷனரே ஒரு டிஃபீட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபுல்லான தான் இவர் இப்போ வாண்டாக்கு சண்டை வந்துச்சுன்னா யார் ஜிப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வாண்டா தான் ஜிப்பாங்க பட் அப்படி இருந்தாலுமே இவரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானாளில் உத்தர்தான் விஷய அன்னைக்கு இவருக்கு சண்டை வண்டது அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் பிகாஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கறதை நம்ம சீரீஸில் பார்த்தா தான் இந்த ஆக மொத்தம் இதுதான் இவரோட ஆர்ஜென்ட் சிம்பிளா சொல்லணும் இந்த சீரியல இவங்க மாத்தி கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆமிக்கல விஷன் இருக்கல விஷன் இவருக்கும் அப்புறம் தான் வந்திருப்பாரு அதாவது இவரால் தான் விஷனே உருவாயிருப்பாரு இவரோட பிரெயின் டெம்ப்ளேட்டால தான் விஷனே உருவாயிருப்பாரு நம்ம எம்சில வந்து அது அப்படியே தலையில இருக்கு இப்போதைக்கு விஷன் ஆல்ரெடி உருவாகியாச்சு அதுவும் இவரோட பிரெயின் டெம்ப்ளேட் இல்லாமலே வெறும் மைண்ட் ஸ்டோனாலேயே உருவாகிட்டாரு அப்படி இருக்கும் போது கடைசியாக தான் இவர் உருவாகிறாரு ஸோ அதனால அஜய் ஆஜின் ஃபாலோ ஆகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக போறது கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு சொன்னால ஒரு பிளாட் ஸ்டோரி ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ

ரொம்பவே ஃபுல்ல பவர்ஸ் தான் இருக்க போது நம்ம வாண்டா வேற மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போறாங்க அதுவும் சீரியஸா இருந்த வாண்டா இப்போதைக்கு மறுபடியும் நல்லவங்களா வர போறாங்க எப்படி இருக்க போது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி உங்களோட தாட்ஸ் கீழே பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த லீக்ஸ்னா எல்லாம் உண்மையா நடக்குமா அப்படிங்கிறதையும் கீழே பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க